எல்ல சொல்றது கேளு, நான் இன்னும் சீமா மீட் பண்ணல. எல்ல அத அண்ணன் இருக்கல்ல, நான் பாத்துக்க மாட்டேன். ஆ உட்கார்ல. எல்ல அங்க பார்ல, அவனுக்கு ஏர்க்கே நரம்புத்துல வந்துச்சு. அவன் கொஞ்ச நாள்ல கண்ண முடிடுவாள. அதுக்கு அப்புறம் நான் தான்ல சீஎம், நான் பாத்துக்கறேன். எல்ல நம்ம பசங்க தான். ஒருத்தன் கக்கூஸ் கான்ட்ராக்ட் வேணுமா, இன்னொருத்தன் கலெக்டர் ஆகணுமா? மந்திரி ஆனதுல இருந்து நம்ம பிள்ளைங்க தொல்ல தாங்க முடியல. அம்மா உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நாளைக்கு ஈவினிங் ஒரு பிரஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கேன். கொஞ்சம் நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்ல வந்துட்டா போச்சு. ஏ பொலிட்டீஷியன்னா பிரஸ் மீட்டிங்ல வரணும்ல, ஏற்பாடு பண்ண. ஏ அப்புறம் அந்த சுந்தரத்தோட சைட் இருக்குல்ல, ஏ அதால நம்ம ஹோட்டல் கட்டணும் பிளான் பண்ணமே, அதுக்கு தேவையான எல்லா பர்மிஷனையும் வாங்கி முடிச்சிட்டேன். இனிமே நீ தான் பாத்துக்கணும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களா, நாளைக்கு மட்டும் பிரஸ் மீட் முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஹோட்டல் ஒண்ணு இல்ல 10 கூட கட்டலாம். சரிதாம்ல, அது சரி. பிரஸ் மீட் எப்பல? நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு. ஏ கண்டிப்பா வந்துறேன். போய் ஆசீர்வாதம் வாங்கு. மாமா, இவ நம்மள பத்தி உண்மையா தெரிஞ்சிட்டா பாத்து பேச மாமா, அவள கோவப்படுத்திராம பாத்துக்க. போடி சாமி, சாமி சாமி, காப்பாத்துங்க சாமி. சாமி நீங்க தான் எனக்கு வழி காட்டணும், நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சாமி. நீங்க முடியாதுன்னு சொன்ன தற்கொலை பண்ணிக்கிறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல சாமி. என்ன வேணும் உங்களுக்கு? என் பேரு பிரகாஷ் சாமி. என்னெல்லாமோ வியாபாரம் பண்ணி பார்த்தேன், எதுவுமே சரியா வரல. வாழ்க்கையில எல்லா விதத்திலயும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. என் வைஃப் பசங்க கூட விட்டுட்டு போயிட்டாங்க. வாழறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கேன் சாமி. இப்ப நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் சாமி. இங்க பாருங்க பிரகாஷ், பேர்ல பிரகாசத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில இருட்டுல தவிக்கிறீங்கல்ல, கவலைப்படாதீங்க. நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பாரு. அமைதியா இருங்க, வாழ்க்கை நல்லபடியா அமைற வரைக்கும் இங்கே இருந்து வேலை பாருங்க. இந்த பகவானோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். போதும் சாமி, எனக்கு இதுவே போதும். இங்க வாங்க சாமி. படிச்சவர் மாதிரி இருக்காரு, டிரஸ்ட் வேலைக்கு பயன்படுத்திக்கீங்க. சரிங்க சாமி, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சாமி. வைஷு, இங்கெல்லாம் எதுக்கு நீ வந்த? இல்ல, உன்ன மாதிரி ஃப்ராட் பண்ணி பக்தர்களை ஏமாத்துறவன பார்த்தால எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? திருடனா மக்களை ஏமாத்தி எதுக்குடா இந்த பொழப்பு? இதுக்கு பெசாம நீ செத்து போயிடலாம். திருடனா இருந்தாலும் உன்னை காதலிச்சது உண்மை விஷயம். உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல கஷ்டத்தை மட்டுமே சொந்தமா பார்த்துட்டு இருந்தேன். பணம் இருந்தா போதும், அது மட்டுமே நம்மளை கஷ்டப்படாம வச்சுக்கோன்னு நினைச்சேன். ஆனா உன்னை எப்ப பார்த்தேனோ அந்த எண்ணம் மொத்தமா மாறி போச்சு. இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு ஓடிடலான்னு நினைச்சப்ப உன்னை மறுபடியும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு என்னால போக முடியல. இதுக்கு பேர் காதல் தானே? என்னமோ, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தப்போ நீ கோவில்ல சிலைய திருடுறவன் நினைச்சேன். இப்ப என்னடானா இங்க பகவானா நடிச்சிட்டு இருக்க. உன்னை எப்படி நம்புறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. காதல்னா நம்பிக்கை தானே? என் மேல உனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு. நீ ஃப்ராட் இல்லைன்னு புரியவை. அப்படின்னா